ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியா உலகம் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று கணினி அறிவியலில் பாடம் ஒன்றில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் அதாவது கொஸ்டின் ஆன்சரை பற்றி நம்ம இன்று விரிவாக நாம் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனல் தமிழ் மீடியா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ தாங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களோட யூடியூப்பில் ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது மெசேஜாக வந்துடும் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஃப்ரீ தான் கணிப்பொறி அறிவியல் அதில் உள்ள முதலாவது பாடத்தில் உள்ள மதிப்பாய்வு அதாவது புக் பேக் கொஸ்டினை பற்றி நம்ம பார்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பகுதி ஆர் அதில் உள்ள மார்க் கொஸ்டின்ஸை நம்ம பார்த்துர்லாங்களா முதலாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா முதல் தலைமுறை கணிப்பொரியில் பயன்படுத்தப்பட்ட பொருள் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் எந்த பொருளை பயன்படுத்தி நம்மளது ஃபஸ்ட் முதல் தலைமை தலைமுறை கணினியை உருவாக்குனாங்க பார்த்திங்கன்னா குழல் தாங்க வேக்வம் டியூப்ஸ் வச்சு தான் என்ன பண்ணாங்க அவங்க அந்த கம்ப்யூட்டர்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் குழல் அதாவது வேக்வம் டியூப்ஸை வச்சு தான் அவங்க வந்து எல்லாத்தையும் ஆரம்பத்தில் ரெடி பண்ணாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்திங்கனா இரண்டாவது கொஷின் பார்த்திங்கன்னா தற்காலிக நினைவகம் எது தற்காலிக நினைவ நினைவகம் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கணிப்பொரியில் ஆர்ஏஎம் ரேம் தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிம்பாங்க இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தாங்க நம்ம பார்த்துருப்போம் ஞாபகம் வருங்களா இது வந்து கம்ப்யூட்டரில் வந்து தற்காலிக மெமரியாக இருக்கும் அப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா என்னென்ன இது இது வந்து உங்களுக்கு பவர் கட் ஆஃப் ஆச்சுன்னா அதாவது கரண்ட் போச்சுன்னா என்ன ஆயிரும் அதில் உள்ள இந்த நினைவகத்தில் உள்ள அனைத்து இன்ஃபர்மேஷனும் என்ன ஆயிருங்க போயிடும் அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்க தற்காலிக நினைவகம் ஆர் சொல்கிறாங்க அடுத்து மூணாவது வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க வெளியீடு சாதனம்னு என்னதுங்க பார்த்தீங்கன்னா நம்ம கணிப்பொரியல நம்மளோட தரவுகள்லாம் நீங்கள் எது மூலமாக பார்ப்பீங்க திரையகம் எது எனவே திரையகம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெளியீட்டு சாதனகம் ரைட்டுங்களா மற்றபடி விளசைப்படைகளில் என்னது உள்ளீடு சாதனம் நினைவகம்ங்கிறது என்னது உள்ளே உங்களோட இன்ப நீங்கள் கொடுக்குற தரவெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறது ஸோ அது வந்து வெளியீட்டு சாதனம் கிடையவே கிடையாது சுட்டிங்கிறது என்னது மவுஸு அந்த மவுஸுங்கிறது என்னது பார்த்திங்கன்னா அது உள்ளீடு சாதனம் ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா எது திரையகம் அதாவது மானிட்டர் ரைட்டுங்களா அடுத்து மூணு நாலாவது பார்க்கலாங்களா உள்ளீடு சாதனத்தை அடையாளம் காணுங்க இப்போ தான் சொன்னால் பார்த்தீங்களா உள்ளீடு சாதனங்கிறது எது சுட்டி மவுஸ் இப்போ புரிங்கிறது என்னது வெளியீடு சாதனம் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா வரைவி படைவி படவீழ்த்தி அதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளியீட்டு சாதனம் சரிங்களா அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாங்க கட்டிட வரைபட திட்டம் ஃப்ளக்ஸ் அட்டை போன்றவற்றை அச்சிட பயன்படுத்தப்படும் வெளியீட்டு சாதனம் எதுங்க இப்போ ஃப்ளெக்ஸ் அட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்திங்கன்னா வரைவியாக தான் இருக்க முடியும் ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம் மற்றதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்ப அச்சுப்பொறி இல்லை புள்ளி அச்சுப்பூரியலாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் கிடையவே கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா மைப்பீச்சு அச்சுப்பொறிங்கிறது கலர் இருக்குது ஆனால் அதில் மூணு கலர் தாங்க பண்ண முடியும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா என்னது இலசவப்பு மஞ்சள் மற்றும் சியான் இந்த மூணு கலரை வச்சு தான் அது வந்து வரைய முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா வரைவி வரைவி மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் கட்டிட வரைபடமாகட்டும் இல்லை ஒரு ஃப்ளாக்ஸ் அட்டையெல்லாம் வைக்கிறப்ப நிறைய கலர் அதாவது மல்டி கலர் வரைகிறதுக்கு வரைவீத கரெக்டான ஆன்சர் அடுத்து ஆறாவது பார்க்கலாங்களா இப்போ ஏடிஎம் எந்திரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து எது பயன்படுத்த எது பயன்படுத்தப்படுகிறதுங்க இருக்கிறாங்க கீழ்கண்ட உற்றுள் பார்த்திங்கன்னா தொடு திரையா திரையகமாக ஒளிப்பெருக்கியா அச்சு புரியா பார்த்தீங்கன்னா சொல்லிருவீங்க தொடு திரை தான் ஏன்னா அது டச் ஸ்க்ரீன் மூலமாக தான் என்ன ஆகுதுங்க ஏடிஎம் எந்திரம் இயங்குது ஸோ ஆன்சர் இஸ் தொடுறை சரிங்களா அடுத்து ஏழாவது பாருங்க ஒரு கணிப்பொறி மீண்டும் தொடங்கும் போது எந்த வகையான தொடங்கலை பயன்படுத்தப்படுகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் தொடங்கும்போது என்ன தொடக்கம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா உடன் தொடக்கம் ரைட்டுங்களா இல்லையா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா உடன் தொடக்கம்னு என்னது இப்போ ஏற்கனவே இயங்கிட்டு இருக்க கம்ப்யூட்டராக நம்ம போய் ரீஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் மென் தொடக்கம்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா மென் தொடக்கம் ஆர் உடன் தொடக்கம் இது ஏன் வந்து மென் தொடக்கம் இல்லை உடன் தொடக்கம் சொல்கிறாங்க இந்த முறையில் கம்ப்யூட்டர் இயங்குறப்ப என்னாகாது உங்களுக்கு அனைத்து புறக்கருவிகளையும் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பொரியல இருக்குது பார்த்தீங்களா அனைத்து உள்ளீடு மற்றும் வெளியீடு சாதனங்கள் அனைத்தும் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு ப்ராப்பராக பார்த்து செக் பண்ணுற அவசியம் இதில் தேவையில்லை உடன் தொடக்கத்தில் தேவையே கிடையாதுங்க ரைட்டுங்களா அதனால தான் என்ன ஆகுது உங்களுக்கு கம்ப்யூட்டர் மீண்டும் ஆன் பண்ணுறப்ப உடன் தொடக்கம் தான் சொல்லுவாங்க ரைட்டுங்களா இது தன் தொடக்கம் கிடையவே கிடையாது சரிங்களா தன் தொடக்கங்கிறது எப்போ கம்ப்யூட்டரை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும்தான் தன் தொடக்கம் நடக்கும் அடுத்து வாங்க எட்டாவது வினா பார்க்கலாம் பிஓஎஸ்டி அதாவது போஸ்டின் விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அது தாங்க சரியான ஆன்சர் அடுத்து ஒன்பதாவது வினா பார்க்கலாங்களா கீழ்வருவநொற்றுள் எது முதன்மை நினைவகம் முதன்மை நினைவகம்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஏஎம் அதாவது ரேம் தாங்க ரேண்டம் ஆக்சஸ் மெமரியாக தான் எப்பொழுதும் முதன்மை நினைவகம் அப்படிம்பாங்க ஏன் முதன்மை நினைவகம்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் கணினி ஆன் பண்ணோன்னே ஸ்டார்ட் பண்ணோன்னே என்ன ஆகும் அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிக நினைவகம் அதாவது டெம்பரவரி ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா அந்த நினைவகத்தில் தான் வைப்பாங்க அந்த தற்காலிக நினைவகம் தான் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரிங்கிற ஆர்ஏஎம் ரேம் சரிங்களா அடுத்து பத்தாவது வினா பார்க்கலாங்க என்னது எந்த கணிப்பொறி தலைமுறையில் ஒருங்கிணைந்த சுற்றுகள் பயன்படுத்தப்பட்டது ஒருங்கிணைந்த சுற்று எப்போ இன்டகரேட் சர்க்கியூட் எப்போ யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் தலைமுறை கணிப்பொரியில் தான் நம்ம முதன் முதலாக ஒருங்கிணைந்த சுற்றுகள் அதாவது இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வந்து மூணாவது ஜென்ரேஷனில் தான் அதாவது தேர்ட் ஜென்ரேஷனில் தான் யூஸ் பண்ணோம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா பகுதி ஆ அதாவது பார்த்திங்கன்னா குரு வினாக்கள் அதாவது பார்த்திங்கன்னா அந்த இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாங்களா அதில் முதலாவதாவது என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கணிப்பொறி என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சொல்லிடுறோம் பார்த்தீங்களா கணிப்பொரின்னு என்னங்க அதாவது பயனாளர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கொடுக்குற கட்டளையை வந்து உள்ளீடாக பெற்று அதாவது அதிவேகமாக செயல்பட்டு விரும்பிய வெளியீட்டை வழங்கும் ஒரு மின்னணு சாதனம் தாங்க வந்து கணிப்பொறி அப்படிம்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா கணிப்பொறின்னு என்ன அர்த்தம் நம்ம பயனாளரெலாம் இருக்கோம் பார்த்திங்களா நம்ம கொடுக்குற தரவுகளில் என்ன பண்ணுங்க அது உள்ளீடாக பெற்று அந்த உள்ளீடு தான் என்னது கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குற கட்டளைகள் ரைட்டுங்களா நம்ம கொடுக்குற கட்டளையே அது வந்து உள்ளீடாக அதாவது இன்புட்டாக வாங்கி அதிவேகமாக செயல்பட்டு அதாவது என்னது நல்லா ப்ராசஸிங் வந்து நல்லா ஸ்பீடாக பண்ணி நம்ம பயனாளர் வந்து நினைக்கிற மாதிரி அதான் விரும்பிய வெளியீட்டை அதாவது அவரை எதிர்பார்க்குற ஃபைனல் அவுட்புட்டை என்ன தருவாங்க தரது வந்து பார்த்தா தர ஒரு மின்னணு சாதனம் தான் பார்த்திங்கன்னா என்னது எலக்ட்ரானிக் டிவைஸ் தான் பார்த்திங்கன்னா என்னது கணிப்பொறி ஆகும் சரிங்களா அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்க்கலாங்க தரவு மற்றும் தகவல் ரெண்டையும் வந்து வேறுபடுத்துக்கங்கிறாங்க தரவுக்கும் தகவலுக்கும் என்னென்ன வித்தியாசம் பார்க்கலாங்களா தரவுன்னு என்னது பல்வேறு வகையிலும் திரட்டப்படும் அடிப்படை செய்தி துணுக்கு தரவு எனப்படும் அதாவது நம்ம பயனாளர் வந்து கொடுக்குறாரு பார்த்திங்களா நம்மளோட கணிப்பொறிக்கு கொடுக்கப்படும் அந்த உள்ளீடுலாம் இருக்குது பார்த்திங்களா அது தாங்க வந்து தரவு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ராஜராஜன் பதினாறு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் புரியுங்களா புரியவே புரியாது ஆனால் தகவலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மைகளின் தொகுப்பாகும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் தகவலுங்கிறது பார்த்திங்கன்னா என்னது ராஜராஜன் வயது பதினாறு ஸோ அது பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ராஜராஜனுங்கிறது ஒரு பேர் தான் அவருக்கு வயசு பதினாறு ஆனால் தரவில் உங்களுக்கு எதாச்சும் புரிஞ்சுதுங்களா என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பல்வேறு வகையிலான அடிப்படை செய்திகளை வச்சு என்ன பண்ணிடுறாங்க அதை வச்சு உங்களுக்கு தரவு அதாவது இன்புட்டாக நமக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குறாங்க அதான் பாருங்கள் ராஜராஜன் பதினாறு இதில் எதாச்சும் புரிஞ்சுதுங்களா ஒன்றுமே புரியாது ராஜராஜனுங்கிறது நம்ம நினச்சிக்கலாம் பேர் வேணால் நினச்சிக்கலாம் ஆனால் பதினாறுங்கிறது என்னது அவருக்கு வயதா இல்லை வேறு ஏதாச்சும்மா அதாவது அவரோட டோர் நம்பரா அது ஒன்றுமே புரியாது ரைட்டுங்களா இது தாங்க தரவுக்கு தகவலுக்கும் உள்ளது தகவல்னா என்னது நம்ம பார்த்தாலே ஈஸியாக நம்ம புரிய புரிய புரியக்கூடிய உண்மைகளின் தொகுப்பு தாங்க தகவல் சரிங்களா அது பதிமூணாவது வினா பார்த்திங்கன்னா மைய செயலகத்தின் அதாவது சிபியு அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா அதன் பகுதிகள் யாவை பார்த்திங்கன்னா மைய செயலகத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பகுதிகள் உள்ளன அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டகம் அதாவது பார்த்தீங்கன்னா என்னது கண்ட்ரோல் யூனிட் ரைட்டுங்களா அதுதாங்க வந்து முதலாவதாக முதலாவது எது பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டகம் அதாவது கண்ட்ரோல் யூனிட் அடுத்து ரெண்டாவது என்னது கணித ஏரண செயலகம் அதாவது பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் மூணாவது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா நினைவகம் அதாவது மெமரி யூனிட் இந்த மூணு தாங்க இப்போ என்னென்னா பார்த்தோம் கட்டுப்பாட்டகம் அதாவது என்னது கண்ட்ரோல் யூனிட் கணித ஏறலக செயலகம் அது என்னது கணித ஏரண செயலகம்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் மூணாவது என்னது பார்த்தீங்கன்னா நினைவகம் மெமரி யூனிட் இந்த மூணுந்தாங்க நம்ம பதினாலாவது வினா என்னென்னு பார்த்திங்கன்னா கணித ஏரண செயலகத்தின் செயல்பாடு யாதுன்னு கேட்குறாங்க கணித ஏரண செயலகம்னா என்னதுங்க அரித்மெட்டிக் அன் லாஜிக்கல் யூனிட் அரித்மெட்டிக்னால் என்னதுங்க நம்ம பார்க்குற முடியல கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த நாலு தான் வந்து அரித்மெட்டிக் லாஜிக்கல்னா என்னது தருக்க செயல்திறன் ரைட்டுங்களா இந்த ரெண்டையும் வந்து அதோடய செயல்பாடு கேட்குறாங்க இதில் வந்து நீங்கள் நாலு மட்டும் சொன்னிங்கன்னா போதும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது இது வந்து பார்த்திங்கன்னா மைய செயலகத்தின் உள்ள ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா என்னது நம்ம கணித ஏரண செயலகம் ரைட்டுங்களா அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னது கணிப்பீட்டு செயல்கள்லாம் வந்து செய்யுதுங்க என்னென்ன கணிப்பீட்டு செயல்கள் பார்த்திங்கன்னா கூட்டல் கழித்தல் பெருக்கள் வகுத்தல் மற்றும் சுருக்கள் போன்ற ஐந்து வகை வேலை இருக்குது பார்த்திங்களா இந்த இதெல்லாம் கணிப்பீட்டு செயல்களை வந்து செய்கிறது யார் பார்த்திங்கன்னா இந்த கணித ஏறளாக செயலாம் தாங்க அடுத்து மூணாவது வே பார்த்திங்கன்னா என்னென்னா மைய செயலகத்தில் உள்ள உள்நினைவகத்தில் மைய செயலகம் இருக்குது பார்த்திங்களா அது சென்ட்ரல் யூனிட் அதில் உள்ள உள் அதில் வந்து தான் வந்து என்னென்னா நம்ம கணித இரண செயலகத்தினோட விடையெல்லாம் கிடைக்கிறது பார்த்திங்களா அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் சுருக்களுக்கு வந்து உங்களுக்கு விடை கொடுக்குறது பார்த்திங்களா அது வந்து இங்கே அந்த உள்ளினைவகத்தில் தாங்க சேமித்து வைப்பாங்க இதோட மைய செயலகத்தில் உள்ள உள்நினைவகத்தில் தான் விடையெல்லாம் சேமித்து வைப்பாங்க அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த கணித இயரண செயலகம் இருக்குது பார்த்தீங்களா இதோட தர்க்க செயல்திறன் அதாவது என்ன சொல்வாங்கன்னா லாஜிக்கல் பார்ட் இதில் உள்ள தர்க்க செயல்திறன் பார்ட்டு தான் என்னென்னா கணிப்பொறியோட முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துகிறது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கணிப்பொறியெலாம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இங்கே எந்த ஒரு கொடுத்தாலும் வந்து அதை பண்ணி முடிக்கிறது பார்த்திங்களா ஸ்பீடாக பண்ணி முடிக்கிறது பார்த்திங்களா அந்த ப்ராசஸிங்லாம் பார்த்திங்கன்னா எது மூலமாக கிடைக்குதுன்னா இந்த தருக்க செயல்திறன் அதாவது லாஜிக்கல் யூனிட் அப்படிம்பாங்க அது மூலமாக தான் நடக்குது இந்த நாலு தான் பார்த்திங்கன்னா என்னது கரிந்த ஏரண செயலகத்தின் செயல்பாடுகள் ஆகும் அடுத்து பதினைந்தாவது வினா பார்த்திங்கன்னா என்னது கட்டுப்பாட்டகத்தின் செயல்களை எழுதுக கட்டுப்பாட்டகம்னு என்னது கண்ட்ரோல் யூனிட் ரைட்டுங்களா கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைய செயலகம் நினைவகம் உள்ளீடு மற்றும் வெளியீடு சாதனங்களுக்கு உண்டான பரிமாற்றப்படும் தரவுலாம் இருக்குது பார்த்திங்களா இது அத்தனையும் கட்டுப்பாடு கட்டுப்படுத்துறது யார் இந்த கட்டுப்பாட்டகம் தாங்க எது இது மைய செயலகம் மைய செயலகத்தில் தாங்க என்ன இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த போன கொஸ்டினில் பார்த்தோம் பார்த்தீங்களா என்ன பார்த்தோம் நம்ம கணித ஏறான செயலகத்தின்லாம் பார்த்தோம் பார்த்திங்களா அதில் எங்கே இருக்கும் நம்ம மைய செயலகத்தில் தான் இருக்கும் அடுத்து நினைவகம் நினைவகத்தில் உங்களுக்கே தெரியும் அந்த ரேமு ரோம் அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்புறம் ரீடு ஒன்லி மெமரியில் அதில் எங்கே இருக்கும் நினைவகத்தில் இருக்கிறது அப்புறம் உள்ளீடு வெளியீடு சாதனங்கள் உங்களுக்கு நிறையா தெரியும் உள்ளீடு சாதனங்கள் எதுங்க சுட்டி அப்புறம் விசைப்பலகை அப்புறம் வந்து வெளியீடு சாதனங்கள் என்னது நம்ம திரை அதாவது என்னது மானிட்டர் அச்சுப்பொறி இதெல்லாம் வந்து இதை வந்து இதுக்கிடையில் உள்ள அனைத்து பரிமாற்றப்படும் தரவுகளையும் வந்து இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாங்க இது மைய செயலகம் நினைவகம் உள்ளீடு வெளியீடு சாதனங்களை வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறதே இந்த கட்டுப்பாட்டாக தான் இது வந்து அது மட்டும் கிடையாதுங்க கணிப்பொறியோட முழு செயல்பாடுகளும் கணிப்பொரியில் வந்து ஒர்க் ஆகிற எல்லாத்தையும் பார்க்குறது யாரு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாட்டு தாங்க ஏ டு ஜெட் எல்லாத்தையும் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டுப்பாட்டகம் தான் அடுத்து பதினாறாவது பார்க்கலாங்களா நினைவகத்தின் செயல்பாடு யாது நம்ம தரவு இருக்குது பார்த்திங்களா என்னது தரவு என்னது நம்ம பயனாளர் கொடுக்குற உள்ளீடு இதான் பார்த்தீங்கன்னா தரவு அடுத்து தகவல் தகவல்னு என்னதுங்க நம்ம நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணுறோம் அந்த ஒர்க்கு முடிஞ்சோடனே என்ன பண்ணோம் கம்ப்யூட்ரு வந்து வெளியீடு தருது பார்த்திங்களா அது தகவலுங்க அடுத்து நிரல்கள் நிரல்கள்னு என்னது ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு நிரல் தான் சொல்லுவோம் எல்லா ஒர்க்கையும் பார்த்திங்கன்னா நிரல்கள் மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும் அதாவது ஒரு ப்ரோக்ராம் மூலமாக தான் இந்த மூணு இருக்குது பார்த்திங்களா தரவு தல தகவல் நிரல்கள் இந்த மூணோட மூணு மூலமாக பெறப்படுகின்ற அனைத்தும் பார்த்திங்கன்னா சேமித்து வைக்கின்ற ஒரு இடம்தான் பார்த்தீங்கன்னா நினைவகம் அந்த நினைவகத்தில் என்ன இருக்கும் ரெண்டு வகை இருக்குதுங்க தற்காலிகமாகவும் நீங்கள் சேமித்து வைக்கலாம் நினைவகத்தில் வைக்கலாம் இல்லை நிரந்தரமாகவும் சேமித்து வைக்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா நினைவகத்தின் செயல்பாடுகள் ஆகும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினேழாவது உள்ளீடகம் மற்றும் வெளியீடகம் பற்றி வெளி உள்ளீடகம்க்கும் வெளியீடகத்துக்கும் உள்ள வேறுபடுத்துறது உள்ளீடகம்னு என்னங்க உள்ளீடு என்பது அனைத்து வகை தரவுகளையும் கணிப்பொறிக்கு உள்ளீடாக பயன்படுத்துகிறது அதாவது என்னது கணிப்பொறிக்கு ஒரு பயனாளர் மூலமாக கொடுக்கப்படுகின்ற அனைத்து தரவுகளும் தான் பார்த்தீங்கன்னா என்னது உள்ளீடு வெளியீட்டகம்னு என்னது பயனாளர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் தகவலை தருவது தாங்க இப்போ என்ன பண்ணுவீங்க கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் உங்களோட தரவுகள்லாம் தருவீங்க ரைட்டிங்களா உள்ளீடாக தருவீங்க எனக்கு வந்து இதுதான் எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி வேணும் எப்படி தருவீங்க கம்ப்யூட்டரில் தரவு அதாவது அந்த உள்ளீடாக தருவீங்க ரைட்டுங்களா அதுதான் உள்ளீட்டகம் இப்போ வெளியீட்டகம்னு என்னது நம்ம கொடுக்குற தகவல்லாம் அது வந்து என்ன பண்ணும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பயனாளர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகைகளில் வந்து தகவல் தருது பார்த்திங்களா அதுதான் என்னது வெளியீட்டகம் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உள்ளீட்டகம்னு என்னது தரவு அதாவது பயனாளர் தருகின்ற தரவு வெளியீட்டகம்னு என்னது நம்மளோட கணிப்பொறி பயனாளருக்கு தருகின்ற தகவல் நீங்கள் கேட்குற உள்ளீட்டுக்கு அதாவது இன்புட்டுக்கு நான் கொடுக்குற அவுட்புட் நீங்கள் கேட்குற ஆன்சர் அப்படின்னு தர தகவல் தான் என்னது வெளியீட்டாகும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது வினா பார்த்தீங்கன்னா முதன்மை நினைவகம் மற்றும் இரண்டாம் நிலை நினைவகத்துக்கு உண்டான வேறுபாடுன்னு கேட்குறாங்க முதன்மை நினைவகத்திலோட முதலாவது என்னென்னு பார்க்கலாங்களா நம்மளோட பாயிண்ட்டு அழியும் வகை நினைவுகள் ஆகும் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா முதன்மை நினைவகத்தில் உள்ளது நம்மளோட எல்லா எல்லாமே என்ன ஆயிரும் முதன்மை நினைவகத்தில் உள்ள அனைத்து சேமிப்பும் என்ன ஆயிருங்க அது ஈஸியாக அழிந்து போயிடும் ஆனால் இரண்டாம் வகை நினைவகத்தில் உள்ளது என்னது அந்த அதில் உள்ள சேமித்து வைக்கிறது வந்து எப்பொழுதுமே அழியாது எப்போ அழியும் பயனா அதாவது நம்மள நம்மளாக போய் அதை வந்து நம்ம டெலீட் அதை வந்து அழியாமல் உள்ளதாக இரண்டாம் வகை நினைவகம் ஆகும் ரைட்டுங்க இப்போ வாங்க முதன்மை நினைவகத்தில் என்னது மின்சாரம் இல்லாத போது இதில் தேக்கி வைக்கப்பட்ட தகவல் அனைத்தும் அழிந்துவிடும் அதான் இப்போயே சொன்னால் பார்த்தீங்களா ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும் முதன்மை நினைவகத்தில் உள்ள அனைத்து தகவலும் என்ன ஆயிருங்க அப்படியே என்ன ஆயிரும் அழிஞ்சு போயிடும் ஆனால் இரண்டாம் வகை நினைவகத்தில் என்ன ஆகாது மின்சாரம் இருந்தாலும் இல்லைனாலும் அதில் வந்து என்ன ஆகாது தகவல் தேமிக்கப்பட்டது சேமிக்கப்பட்டது தான் இருக்கும் அது எப்பொழுதுமே அழியாது நம்மளா போய் அது டெலீட் அதாவது அழித்தால் தான் அழியுங்க அது வர அழியாமல் அப்படியே இருக்கும் அடுத்து மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாங்களா செயலகம் இதில் உள்ள தகவல்களை நேரடியாக செயல்படுத்தும் ஆமாங்க இப்ப பார்த்தீங்கன்னா முதன்மை நினைவகத்தில் உள்ளது என்னது நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னு என்ன பண்ணது பார்த்தீங்களா பாத்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆரம்பிக்கிற பகுதியே பார்த்தீங்கன்னா இந்த முதன்மை நினைவகம் தாங்க தான் என்னது நம்ம செயலகம் கம்ப்யூட்டர்ல உள்ள செயலகம் என்ன பண்ணுது இதை வந்து நேரடியாகவே என்ன பண்ணும் செயல்படுத்தும் ஆனால் இரண்டாம் நிலை நினைவகத்தில் என்ன ஆகுது செயலகம் இதில் உள்ள தகவலை நேரடியாக செயல்படுத்தவே செயல்படுத்தாது ஒருபோது என்ன பண்ணாது இது வந்து ச இது வந்து என்ன பண்ணாது இதில் உள்ள தகவல்களை நேரடியாக செயல்படுத்தவே செயல்படுத்தாது நம்மளாக போய் பயனாளரை போய் ஏதாச்சும் அதில் வந்து கிளிக் பண்ணாலோ ஏதாச்சும் வேலை பண்ணாலும் அப்போ தான் என்னாகும் செயலாகவும் வந்து இதை தகவல்களை வந்து நம்ம அப்போ தான் செயல்படுத்தும் சரிங்களா அப்போ முதன்மை நினைவகத்தோட எடுத்துக்காட்டில் என்ன சொல்லலாம் ஏஎம் ஆக்சஸ் மி ஆர்ஓஎம் அதாவது என்னது ரீட் ஒன்லி மெமரி இந்த ரெண்டுமே சொல்லலாங்க அடுத்து இரண்டாம் நிலை நினைவகத்துக்கு என்ன சொல்லலாங்க பார்த்தீங்கன்னா என்னது நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா செகண்டரி மெமரியில் என்ன சொல்லுவாங்க வன்வெட்டு அதாவது என்னமோ என்னது ஹார்ட் டிஸ்க் குருவட்டு அப்புறம் ப்ளூரே வட்டு ஃப்ளாஷ் நினைவகம் இந்த மாதிரி என்ன இருக்குதுங்க ஏகப்பட்டது இருக்குதுங்க ரைட்டா குருவெட்டு தான் என்னது நம்மளோட இந்த சிடி டிரைவ் ரைட்டுங்களா ப்ளூரே வட்டு அது என்னது ப்ளூரே சிடி டிரைவ் ரைட்டுங்களா ஃப்ளாஷ் நினைவகம் அதாவது நம்ம ஃப்ளாஷ் டிரைவெலாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நிறையா அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க ஸோ வந்து நம்ம ஷார்ட்டாக சொல்லிடுறேன் கரண்ட்டு இருக்கப்போ கரண்ட் போயிடுச்சுன்னா எல்லாத்தையும் அழியிறது பார்த்திங்கன்னா அது முதன்மை நினைவகம் ஒருபோது அழியாது பார்த்திங்கன்னா அது இரண்டாம் வகை நினைவகம் இதில் உள்ள இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ண முடியும் கம்ப்யூட்டர் கணிப்பொறி வந்து நேரடியாக செயல்படுத்தும் ஆனால் இரண்டாம் நினைவகத்தை என்ன பண்ணாது நேரடியாக ஒருபோது செயல்படுத்தாது பயனாளராக போய் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணால் தான் அப்போ தான் வந்து செயல்படுத்துவோம் ரைட்டுங்களா அப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள் ஏற்கனவே பார்த்துட்டோம் முதன்மை நினைவகம்னா என்னது ஆர்ஏஎம் ரேண்டம் ஆக்சிஸ் மெமரி ஆர்ஒஎம்ங்கிற ரீடு ஒன்லி மெமரி இது செகண்டரிக்கு வந்து ஏகப்படுறது நீங்கள் சொல்லலாம் ஹார்டு அதாவது வண்வெட்டு குருவெட்டு அப்புறம் என்னது ப்ளூ ரே வெட்டு ஃப்ளாஷ் நினைவகம் இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா இரண்டாம் பாடத்தில் உள்ள எண்முறைகள் மற்றும் பூலியன் அல் ஜிப்பரா இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டில் உள்ள நமது புக் பேக் ஆன்சராக வந்து நம்ம விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இதில் உங்களுக்கு எதாச்சும் டவுட்ஸ்னால் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் இன்னும் விரிவாக அதை எடுக்கிறேன் நன்றி வணக்கம்